கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஜெபத்தை குறித்ததான குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு கூட்டத்தார் எப்படி எண்ணுகிறார்கள், நாங்கள் ஜெபிப்பவர்கள், எங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், எங்கள் ஜெபத்திற்குத்தான் தேவன் பதில் தருவார், நாங்கள் ஜெபித்தால்தான் அற்புதம் நடக்கும், ஏனென்றால் நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் போராடி ஜெபித்த அற்புதங்களை பெறுபவர்கள் என்று தங்களுக்குள்ளே பெருமிதமாக அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் இப்படி எண்ணிக்கொள்ளுகிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது, எங்கள் ஜெபத்தையெல்லாம் தேவன் கேட்பாரா, நாங்கள் ஜெபித்தால் எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் பதில் வருமா, ஜெபத்தை எப்படி ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது என்று கூட எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி எண்ணுகிற இன்னொரு கூட்டத்தார். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:26-27 33-34 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். 34 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆம்பரியமானவர்களே, இங்கே இரண்டு பேர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார்கள், அது யார் என்று சொன்னால் ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இரண்டு பேரும் தேவனிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாகவும் பரிந்து பேசுகிறவர்களாகவும் பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே பிரியமான தேவஜனமே, எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் ஜெபித்தால் என் ஜெபத்தை கேட்பாரா என்கிற எண்ணத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் தேவன் உங்கள் இருதயத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு உங்கள் வாய்க்கு வருவதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம்பிரியமானவர்களே, உங்கள் தேவைகளை அவர் நன்காய் அறிந்திருக்கிறவர். ஆனாலும் கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தபடியினாலே அவர் என்ன செய்கிறார், தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கிற பொழுது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, நான் ஜெபித்துதான், மணிக்கணக்காக நான் ஜெபித்துதான், போராடி ஜெபித்துதான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஜெபிக்க வேண்டியது அவசியமானால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் என் ஜெபத்திற்குத்தான் பதில் தருவார், நான் ஜெபித்தால்தான் அற்புதம் நடக்கும், நான் என்றால் நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம் என்கிற அந்த பெருமிதமான அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுத்தராது. அந்த பெருமைக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராகவே அவர் காணப்பட மாட்டார். அப்படியமானவர்களே, இரண்டு பேர் தேவாலயத்துக்கு செல்லுகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தின்படி நான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறேன் என்று அவன் மார்பு தட்டினவனாய் அவன் தேவனுக்கு முன்பாக அவன் தேவனிடத்திலே அவன் தன் நியாயத்தை பேசி கொண்டிருக்கிறான். என் ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும், ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன், நான் எப்படி செய்கிறேன், உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் பெருமையாய் பேசி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னொருவனோ, எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் பாவம் செய்தவன், தேவனுக்கு முன்பாக நான் இருக்க அருகதை இல்லாதவன் என்று தன்னை தாழ்த்தி அவன் பிதாவுக்கு எதிராக நான் குற்றங்கள் செய்தேன், பாவங்கள் செய்தேன், என் ஜெபத்தையெல்லாம் இந்த தேவன் கேட்பாரா என்று தன்னை அவன் தாழ்த்தி நின்றபடியினாலே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த இரண்டு பேர்களே யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, யார் நீதிமானாக இருக்கிறான் என்று சொன்னார் என்றால், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் வந்து பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி நின்றானோ அவனுக்குத்தான் தேவன் பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, அவன்தான் நீதிமானாக அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஆகவே பிரியமானவர்களே, எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று எண்ணுகிற நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் இரண்டு பேர், கவலையே விட்டு விடுங்கள். என் ஜெபத்தை கேட்டுதான், என் உபவாசத்தில் என்னுடைய ஜெபத்தை கேட்டுதான் தேவனே எல்லாவற்றையும் செய்வார், நான் ஜெபித்தால்தான் எல்லாமே நடக்கும், ஏனென்றால் நான் உபவாசிக்கிறேன், நான் மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன், போராடி ஜெபிக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பதை காட்டிலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிப்பதற்காட்டிலும் நீங்கள் பெரிதாக ஒன்றும் ஜெபிக்க முடியாது. ஆகவே நாம் பெருமை கொள்ளாதிருப்போம். தேவன் நம் இருதயத்திலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறவர், தேவைகளை அறிந்திருக்கிறவர். நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம், அவருடைய பாதத்திலே மணிக்கணக்காக அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம், அவரை அன்பு செலுத்த வேண்டியது மிக முக்கியமாக அது அவசியமாக இருக்கிறது. அவரை நேசிக்கிறது போல மற்றவரையும் நாம் நேசிக்க வேண்டியது அதைவிட மிக முக்கியமாகவும் இருக்கிறது. ஆப்பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய கற்பனையாக இருக்கிறது. ஆகவே நாம் கவலைப்படாமல், நாம் பெருமிதம் கொள்ளாமல் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் அவரை நேசிக்கிற பொழுது, எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் சிலுவையிலே எனக்காக அவர் முடித்து இருக்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்பார், என் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர், என் சிந்தையை அறிந்திருக்கிறவர், என் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், நான் அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிறேன், என் சூழ்நிலையை மாற்றுவார், எனக்கு அற்புதங்களை செய்வார் என்கிற நிச்சயத்திலே நீங்கள் இருக்கிற பொழுது, எனக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பொழுது, நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் கலங்க வேண்டும், எனக்காக இரத்தம் சிந்து மரித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது, நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனை விசுவாசித்து நம்பி அவரை அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் அற்புதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அப்பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுதாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக.